பார்த்து போமா? அம்மா, ஹாய் செல்லம், எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. அப்பா எங்கம்மா? அப்பா, அப்பா ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருக்கார். அடுத்த முறை அப்பா பாப்பாவ பாக்க வருவாரு. அப்போ அப்பா இந்த செல்ல பாப்பா கூட இருப்பாரு. அப்பா உன் கூட இருந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. உனக்கு பெரிய பெரிய டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. சரியா? சரிம்மா. இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? ரேகா கீதா அப்பா அம்மாலாம் வராங்க, அப்பப்ப வந்து பாத்துட்டு போறாங்க. நம்ம அப்பா மட்டும் ஏமா வரமாட்டேங்கிறாரு. எனக்கும் அப்பாவை பாக்கணும்னு ஆசையா இருக்காதாமா? ஏமா அப்பாக்கு என்ன பிடிக்கலையா? அது ஒண்ணு இல்லம்மா, நானு அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணி ரொம்ப நிறைய சம்பாதிக்கணும். இப்பதானே நீ, நான், அப்பா எல்லாரும் ஜாலியா இருக்க முடியும். சீக்கிரமா நீ, நானு, அப்பா எல்லாரும் ஒரே வீட்டுல ஜாலியா இருக்கலாம். தாத்தா தான் நம்மளுக்கு காரு வீடு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருலாமா. நம்ம கூட நம்ம அப்பாவை கூட்டிட்டு போயிடலாமா? ஜாலியா இருக்கலாமா? உன்னைத்தானே கேக்குறேன், சரின்னு சொல்லுமா, சரின்னு சொல்லுமா. என் செல்லம் இல்ல, சரின்னு சொல்லுமா, சொல்லுமா. சரி நீ போ. அப்பா வாங்கப்பா. என்னப்பா தம்பி, இருக்கட்டும் உட்காருப்பா. என்ன தம்பி, பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கப்பா. பாரு பாரு, கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கப்பா. தம்பி போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாருப்பா. அதை எடுத்து முதல்ல பேசுப்பா. இல்லப்பா, அது ஃப்ரெண்டு தான்ப்பா, நான் பேசிக்கிறேன்ப்பா. உண்மையத்தான் சொல்றியா தம்பி? ஆம்பளை பிள்ளைன்னா பிரச்சனை இல்லை, பொம்பளை பிள்ளைன்னா தான் பிரச்சனை. இல்லப்பா, ப்ராப்ளம் எதுவும் வராது, நான் பாத்துக்கிறேன்ப்பா. பிரச்சனை வராதுன்னு சொல்ற, வராத வரைக்கும் சந்தோஷம்தான். உன் அம்மாவும் நானும் சேர்ந்து ரெண்டு வரன் பார்த்து வச்சிருக்கோம். மொத்த சொத்தும் உனக்கு தான். நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா செட்டில் ஆகப்பாரு. எங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி ரோட்டை நிப்பாட்டிடாத. புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கப்பா. ஏனே நம்ம தம்பியை போட்டு இம்சப்படுத்துறீங்க? நம்ம புள்ள தானே, சொன்னா புரிஞ்சுக்குவாருண்ண. பாவம், எப்பவுமே அவரை வெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி போன் அடிச்சுட்டே இருக்க? நான் தான் கட் பண்றல, புரிஞ்சுக்க மாட்டியா? ஏய் இரு இரு, அவசரப்படாத. அப்பா பக்கத்துல. சரி ஓகே. சரிடா, நான் பாத்துறேன்.
எதுக்கு என்ன இந்த மாதிரி சீப்பான இடத்துக்குலாம் வர வைக்கிற? இப்படி தாலி கட்டாம இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி குடும்பம் நடத்த போற? ஆம்பளை தானடா நீ? ஊருக்கு தெரிஞ்சு என் கூட தாலி கட்டி குடும்பம் நடத்தினா என்னடா பிரச்சனை உனக்கு? ஏய் அமுதா, உன் கோவம் எனக்கு புரியுது. எல்லாத்தையும் சீக்கிரமா சரி பண்ணலாம், புரியுதா? சீக்கிரம்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துல உன் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிடுவியா? நம்ம பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக போறா, அது தெரியுமா உனக்கு? நம்ம குழந்தை எங்க இருக்கான்னு தெரியுமா? நீ நானும் குத்துக்கலாட்டம் இருக்கும் போது நம்ம குழந்தை ஆர்ஃபனேஜ்ல இருக்கா, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு எதை பத்தியுமே கவலை இல்ல. உனக்கு நான் வேணும், என் கூட படுக்கணும், செக்ஸ் வேணும், அவ்வளவுதானே? ஏன் நீ டென்ஷன் பண்ற? சொசைட்டில இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஃபியூச்சர்ல கல்யாணம், குழந்தை, குட்டி இதெல்லாம் ட்ரெண்டே கிடையாது. யூஷுவலா மத்த பொண்ணுங்க வந்து சென்டிமெண்ட்ல பேசி மா வரைக்காத. அவ ஆர்ஃபனேஜ்ல சேஃபா தானே இருக்கா? முறைக்காதடி, உனக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துதான் இருக்கேன். அப்புறம் என்ன? ஏய் அமுதா, எங்க போற? நில்லு, விடுகிரி. ஏய் ஐ லவ் யூ டி, சொல்ற விடு. ஏய் அமுதா, நான் சொல்றது கேளு, என்ன பாரு. ஏய் ஏய் இந்த டார்லிங் இல்ல. ஏய் நான் சொல்ற. ஏய் அது ஒண்ணு இல்லடி. ஏய் அமுதா, யாருடா அவ? ஃப்ரெண்டடி, விடுறியாது. ஏய் ஏய் வேணடி. கிரி டார்லிங், ஹவ் ஆர் யூ டா? எங்கடா இருக்க? என்னடா ஆச்சு? கூட யாராவது இருக்காங்களா? ஏய் கேக்குறலடா, ஏதாவது மூட விட்டடா. ஏய் அமுதா, இங்க வா, நான் சொல்றேன். இமிடியட்டா கிளம்பி வாடா, ரிலாக்ஸ் பண்ணலாம். இவ்வளவு டார்லிங் பேசவே மாட்டீங்கற. உனக்கு நான் பத்தலையாடா? ஊரெல்லாம் கொண்டாடி கேக்குதா? உனக்கு புதுசு புதுசா பொம்பளை சோகம் கேக்குதோ? இன்னும் ஊரெல்லாம் எத்தனை பேர் வச்சிருக்க? ஏய் நீ ரொம்ப பேச சொல்லிட்ட. அப்படி தான்டா பேசுவேன். ஏய் சொல்றத கேளு. கேட்க மாட்டேன், நான் அப்படி தான் பேசுவேன். யூ ஆர் எ சீட், யூ ஆர் எ பாஸ்டர்ட். ஏய் யார பாத்து பாஸ் பண்ற? நான் பாஸ்டரா? நான் பாஸ்டரா? இடி நான். ஏய் இடா, விடு. ஏய் ஹலோ, அண்ணே பணம் ரெடி பண்றேன்னு சொன்னீங்களேண்ணே, என்னென்னாச்சு? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேண்ணே. யாரும் பணம் தரலண்ணே. யாரும் பணம் தரலையா? ஆமாண்ணே. அப்பவே கொடுக்க சொல்லிட்டேண்ணே தம்பி. சரி, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. சரிண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணே, நான் வெயிட் பண்றேன். என்ன
கோவத்துல நான் அவளை அடிச்சிட்டேன்ப்பா, செத்துட்டாப்பா. செத்துட்டாளா? பயமா இருக்குப்பா. அண்ணுக்கே சொன்னலடா, பொம்பளை மேட்டர்ல தேவையில்லாம தலைய விடாதன்னு. கேட்டியா? பாத்தியா, தேவையில்லாம பாடு கடத்துல போய் விழுந்துட்டேன். எனக்கு என்ன பண்றது தெரியலப்பா, பயமா இருக்கப்பா. என்ன பண்ண? சரி, நீங்க சீக்கிரம் வாங்கப்பா. அப்பா பிளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா பிளீஸ். பா, பயமா இருக்கு. அமுதா, அமுதா, ஏ அமுதா, அப்பா. அத்தை, அவரு சீக்கிரமா வர சொல்லுங்க. அத்தை, அப்பா எங்கப்பா இருக்க? மணி பத்தாச்சு, ஸ்வேதாக்கு வேற வழி ஜாஸ்தி ஆயிருச்சு. என் கையில இருந்து 5000 ரூபாய் பணத்தையும் கட்டிட்ட ஐயா, பதிலே சொல்ல முடியல. என் கையில வேற காசே இல்லையா, மீதி பணம் வேற கேக்குறாங்க. நீ சீக்கிரம் பணத்தை வாங்கிட்டு வாய்யா. மீதி பணத்தை கட்டினதா ஆபரேஷன் சொல்றாங்க ஐயா. நீ சீக்கிரம் வாய்யா. பணம் கொண்டு வந்துருவாங்கம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரமா வாப்பா. உள்ள வேற வழியில ரொம்ப துடிக்குது, பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்குது. அவங்க வேற வந்து தொல்லை பண்றாங்க. சீக்கிரம் வாய்யா. நீ கொஞ்சம் பயப்படாம இருக்குமா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஹாஸ்பிடல்ல கேட்டா சீக்கிரம் கட்டிடுறேன்னு சொல்லுமா. சீக்கிரமா. சரிப்பா, சரிப்பா. தம்பி அண்ணே, ஒரு 5 நிமிஷத்துல பையன் அனுப்புறேன். சரிண்ணே. உன் கையில பணத்தை கொடுத்துருவான். அப்படி அண்ணே, நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. சொல்லுங்கப்பா. டேய், வெளியே கார்ல ஒரு பையன் நிப்பான். சரிப்பா. அவனுக்கு உதவிக்கு பணம் தேவை. அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவன் கார்டிக்கில பாடியை தூக்கி அனுப்புங்க. காரியத்தை பக்குவமா செய். புரியுதா? டேய், சில சோதனைகளை இந்த மாதிரி எலிங்க மேல தான் செய்யணும். சரிப்பா, பண்ணிடப்பா. மீன் சரியா வந்து வலைக்குள்ள மாட்டிருக்கு. இனிமே எல்லா பிரச்சனையும் அவனோடது. நமக்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. புரியுதா? புரியுதுப்பா. நான் சொல்றத கேளு. போலீஸ் அது இது பிரச்சனை வந்து என்ன பண்றது? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லா பக்கமும் அலர்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். போகிற வண்டி வர்ற வண்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் சார். சந்தேகப்படுற இடம்லாம் தேடிக்கிட்டு தான் சார். நம்ம வச்ச பொருள சீக்கிரமாக நம்மள மாட்டிக்குவோம் சார். சார், அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ சம்மந்தப்பட்ட மாதிரி சார். எடுத்து எடுத்து எடுத்துன்னு சொல்கிறேன்ல. யோ, எங்கேயே போகிற? எங்கே போகிறேன்னு கேட்குறேன்ல சார். எமர்ஜென்சி ஹாஸ்பிடலுக்கு போறேன் சார். சரி சரி, சிப்பு கலர் சார். எடுன்னு சொல்றேன்ல. யோ மாரிமுத்து, என்னன்னு பாரியா? எடியா எடியா, சீக்கிரம் எடு. தேவலாம் பேசணும் சொல்றேன்ல, சீக்கிரம் எடு. சார் சார், சீக்கிரம் போணும் சார். காமி காமி, பேப்பர் இருக்கு சார். கலத்தி காட்டு. நான் உண்மையாவே சொல்றேன். என்ன என்னாச்சு? கொஞ்சம் தள்ளு ஹாஸ்பிடலுக்கு. மாப்ள வா மாப்ள, என்ன என்ன நேரத்துல அவசரமா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு இருக்கா? மாப்ள என்னாச்சு? ஸ்வேதா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இங்க தான்டா நம்ம ராஜ் ஹாஸ்பிடல்ல. சீக்கிரம் போணும்டா. ஒரு நிமிஷம் சார். சார், நான் பாத்துக்கிறேன் சார். இவன் என் ஃப்ரெண்டு தான் சார். யோ, அனுப்பிடியா? சரிங்க சார். மாப்ள கவலைப்படாத, நீ முதல் இங்கிருந்து கிளம்பு. தைரியமா இரு, கவலைப்படாத. மாப்ள ஜம்முன்னு சிங்கக்குட்டி தான் வந்து பிறப்பான். சரிடா. ஸ்வேதாவை பத்திரமா பாத்துக்க. நான் காலைல டியூட்டி முடிச்சுட்டு கால் பண்றேன். சரியா? ஓகே, நானும் கால் பண்றேன் பாப்போம். கிளம்பு கிளம்பு. Thank you.
யார் மேடம் எப்படி பண்ணது? மேடம் நீங்க எப்படி மேடம் இங்க? யார் மேடம் உங்களோட பண்ணது? 02 ஒரு 20-30 மினிட்ஸ்ல வந்துருவேன். மேடம் நீ தான் நீ கார்ல வந்தீங்க. என்ன மேடம் ஆச்சு உங்களுக்கு? என் குழந்தைய காப்பாத்துங்க சார். என் குழந்தைக்கு வேற யாருமே இல்ல சார். மேடம்
Yeah.
காப்பாத்துங்க சார், என் குழந்தைக்கு எதுவுமே தெரியாது சார். ஒருத்தனை நம்பி ஐயா வந்துட்டேன் சார். எனக்கு குடும்பம்டா எல்லாமே. குருவி குடும்பம் மாதிரி சின்னது எனக்கு ஒரு வாழ்க்கை. தட்டுல ஒரு பொடி சோறு இருந்தாலும் நாங்க மூணு பேரும் பயிர் நிரப்பிக்கிற அளவுக்கு அரசாங்கம் உத்தியோகம். சார் நான் சார், சார் குட் மார்னிங் சார். பிரெயின் வாங்கி வருமா சார்? வாங்கிட்டு வர சார். சார் பத்திர பாக்கா உடனே வாங்கிட்டு வரேன் சார். சார் டிவி வேணுமா சார்? வாங்கிட்டு வர சார். இப்படி கூல கொண்டு போட்டு போட்டு சல்யூட் அடிக்கிற அரசாங்க வேலை. ஆனா உனக்கு புத்தி கெட்ட பைத்தியக்காரனா தெரியும், பெரிய பிடிச்ச மிருகமா தெரியும், கொலகாரனா தெரியும். என்ன செய்யறது, விதி மனுஷ பய வாழ்க்கையில விளையாடுற விளையாட்டு இப்பெல்லாம். ரத்த வாடையதான் என் மூக்கு தேடுது. கொடல் ஒரு மாலையா போட்டுக்கணும்னு என் புத்தி கீறுது. கத்தி 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 வேணும்னு கை ஊறுது. என் புத்தி எண்ணம் எல்லாமே எமான சக்கீரி மீது உள்ள எல்லா பயிர் வெட்டி 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 கொலை பண்ணணும்னு மண்டக்குள்ள கோட்ட 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 கொட்ட இது. சும்மா இருக்க மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தானா என்ன மாதிரி கிருக்கணிக்கு அப்படி இருக்கோம். சொல்றா சொல்லு 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 எப்படி இருக்கும்? எல்லார போலயும் எனக்கும் காதல் கல்யாணம் குடும்பம் ஒண்ணு எல்லாம் இருந்துச்சு. அழகான ஒரு பெண் குழந்தை. நானும் ஸ்வேதாவும் பாவனான்னு பேர் வச்சோம். பாவனா அழகா சிரிப்பா, நல்லா விளையாடுவா. எங்களுக்கு எல்லாமே அவதான். இவதான் உழவன் நினைச்சு அவ சீரிப்பை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நாட்கள் போக போக வயசு ஒன்னு ரெண்டு மூணு கடைசி அஞ்சு ஸ்கூல்ல சேர்த்து விட்டோம். அவ என்னைக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாலும்
அவன் முகத்துல இருக்க சிரிப்பு அடிக்க போயிடுச்சு. வாழ்க்கை ஒரே மருந்தா எப்படி அப்பா அம்மான்ற பாசமே மறக்க வச்சிருச்சு. வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தா அவன் தூங்கிருப்பா. காலையில நாயச்சுக்கிறதுக்குள்ள அவன் ஸ்கூலுக்கு போயிடுவான். சரி ஸ்கூலுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா வேற செலவு பண்ண டைம் இல்ல. திரு திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. திடீர்னு ஒரு நாள் பாவன தூக்கத்துல இருந்து அலறி ஏந்திரிக்க ஆரம்பிச்சான். புரியல, ஏன்னு புரியல, எனக்கும் புரியல, ஸ்வேதாக்கும் புரியல, யாருக்குமே புரியலடா. சரி டீச்சர் வாத்தியா தான் யாரும் அடிச்சிருப்பாங்கன்ட்டு ஸ்கூல்ல போய் சரிக்கலான்னு பார்த்தா அப்படி ஒன்னும் நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. சரி ஸ்கூலுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போவோம்ட்டு பின்னாடியே போய் பார்த்தேன். ஸ்கூல் பஸ் போது 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 ஸ்கூல்லையே போய் நிற்குது. ஒரு பையன் பசங்களை ஃபுல்லாக இறக்கி விடுறான். ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க இறங்கி ஸ்கூலுக்கு போயிடுச்சு. அழகா ஒரு வாத்தியார் வர்றாரு, பிள்ளைக்கு பக்கத்துல இருந்து அன்பா பாடம் நடத்திட்டு போறாரு. இன்னொரு வாத்தியார் வர்றாரு, அன்பா பாடம் நடத்துறாரு. இன்னொரு டீச்சர் வராங்க, நீயா படிக்கிற நாட்டிக்கிறாங்க. சேர்ந்த வீட்டுக்கு வந்தா பாவனா நைட் எல்லாம் தூக்கத்துல அவ தூக்கத்துல அலறுவது. தன்னோட பரபரப்புல கைய வச்சு, சார் இங்கெல்லாம் தராதீங்க சார், இங்கெல்லாம் தராதீங்க சார், கதர்றா டீச்சர் டீச்சர் அந்த சார் இங்கெல்லாம் தர்றாரு அப்படின்னு போல புற. ஸ்வேதா என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன், ரெண்டு பேரும் ஓடாடுறோம். மறுபடியும் முடிமுடுக்கிற சத்தம் எங்களாலும் தெரியும். பாவனா கிட்ட இருந்தது தாத்தா, விட்டுருங்க தாத்தா, அங்க அந்த புலம்பல் அக்கல் விட்டுருங்க அக்கல் அப்படின்ற புலம்பல், மாமா விட்டுருங்க மாமா அப்படின்னு புலம்புது. மாடி மேல இருந்து கொதிச்சு மண்ட பால் அந்த ராத்த தெரிச்சு தொடி தொடிச்சு தெரிச்சு கடைசி இந்த கையாலதான் சார் அவன் வாழைய ரத்தம் அவன் எரிச்சு சாமல் இந்த கையாலதான் சார் வாங்கிட்டு வந்தேன். அதே கையாலதான் சார் பணமா தூக்குனேன் என் குழந்தைய சதைச்சுட்டானுங்க சார். சட்டத்தை மதிச்சு மக்களுக்கு சேவை செய்யற போலீஸ் எனக்கு எந்த நிலைமைனா, இன்னும் எத்தனை எத்தனை ஸ்கூல்ல இந்த மாதிரி சொல்ல முடியாத பிஞ்சு குழந்தை கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை தப்பான கேடு கெட்ட வாத்தியாரு இந்த பிஞ்சு குழந்தைகளை சதைச்சிருப்பானுங்க. சாதாரண ஆளுக்கு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போலாம், ஆனா ஒரு போலீஸ்க்கே பிரச்சனை யாருகிட்ட போறது? அதான் நானே தண்டனை கொடுத்தேன். தண்டனை வாங்கி கொடுக்குற போலீஸா யோசிக்கல, பாவன அவன் எழுந்த ஒரு அப்பனா யோசிச்சேன். தெரியாது இந்த பிஞ்சு குழந்தைங்கள தொடைய தடவி தடவி துணிய அவுத்து பிஞ்சு குழந்தைங்க பிறப்புறப்ப அமனமா பார்க்க நினைக்கிற இந்த கேடு கெட்ட மிருகங்களை ஏன் சாவரம் எதுக்கு சாவரம் தெரியாத அளவுக்கு அறுத்து போட்டாதான் சாவடிச்ச ஒவ்வொருத்தனையும் நியாயமா சட்டத்து முன்னாடி நிறுத்திருந்தா இந்நேரத்துக்கு இவன் அவ இவ இவ சட்டத்தில் இருக்க ஓட்டை வச்சு எப்போ தப்பிச்சிருப்பானுங்க.
நோ உள்ள போய் பாரியா. நான் பாக்குறேன் சார். சரி சார். ஏய் யாரா இருக்கீங்க சார்? உள்ள யாரும் இல்ல சார். சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். யோ வா வரேன் சார். அதனால நீ கையால் என்ன அறுத்து போடு. எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு திருந்தி வாழ்டா. உனக்கான வாழ்க்கையை போய் வாழப்பா. இல்ல இத்தனை பேரை குத்தி 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 கொல்ல தெரிஞ்ச எனக்கு என்ன கொல்ல முடியும்? நீ நல்ல வாழ போட. ஏய் முட்டாள் முட்டாள் முட்டாள், நீ என்ன காப்பாத்துல சட்டம் உனக்கு வந்து பதவி மரியாதை கொடுக்காதுடா. நான் சொல்றது புரியலடா, சொன்னா புரிஞ்சுக்கடா லூசு. என்ன கிடைச்ச அதே தண்டனை உனக்கும் கிடைக்கும். இவ்வளவு பேரை குத்தி 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 கொண்டு தெரிஞ்ச எனக்கு என்ன அறுத்துக்க முடியல. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன், வா வந்த அறுத்து போட. சங்க அறுத்து போடுறா வா. கத்து எடுத்து சங்க அறுத்து போடுறா. என்ன பாவம் செய்ய வச்சுட்டியடா பாவி. என்ன ஒண்ணும் புரியல சார். இவன் ஃப்ரெண்ட் சார், என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு சொல்ல தெரியல சார். ஓ மாரிமுத்து, என்னையா வளரிட்டு இருக்காங்க? யாரியா? யாரையுமே காணா. வாயா மேல போய் பார்க்கலாம். டேய் மாப்பிள்ள பயப்படாத, இங்கேயே வரேன். ஓ சீக்கிரம் வாயா. வரேன் சார்.
சார் சார் போனா சார் அங்கேயும் போனமா உள்ள இருக்கு சார் சீக்கிரம் ஆயா மேல பாக்கலாம் போய் பாரு காட்டி நம்ம வம்ச விளக்கைய அணைச்சிட்டாங்களே நம்மள தவிக்க விட்டுட்டாங்களே ஐயா பாரு ஸ்வேதாவ பாரு உசுரில்லாத கூடா கிடக்குற போய் பாருயா ஸ்வேதா ஸ்வேதா என்ன பாருமா ஸ்வேதா ஸ்வேதா என்ன பாருமா நம்ம வாழ்க்கை நாசமா போச்சுங்க நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி மகாராஜா ஒரு குட்டி மகாராணி வருவாங்கன்னு எவ்வளவு ஆசையா இருந்தோம் எல்லாம் செதஞ்சு போச்சுங்க இந்த வயிற்றுலயே புதஞ்சு போச்சு பாவி ஆயிட்ட உங்க வீட்டு குடும்ப விளக்க அழைச்ச பாவி ஆயிட்டனே பாவி ஆயிட்ட பாவி ஆயிட்ட வேணண்டா அந்த கடவுள் ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு
ஒரு சாபத்தை கொடுத்தா. உங்க வீட்டு குடும்ப விளக்க அழைச்ச பாவி ஆயிட்டனே, பாவி ஆயிட்ட, பாவி ஆயிட்ட. எதுக்காக நான் உயிரோட இருக்கணும், யாருக்காக நான் உயிரோட இருக்கணும் சொல்லுங்க, யாருக்காக நான் உயிரோட இருக்கணும். பாவி இல்லம்மா, நாதம்மா பாவி, நாதம் பாவி. கைய பிடிச்சி உசுர தாங்கி பிடிச்சிருந்தா நம்ம வம்சம் வந்து இந்த பூமியில விதைச்சிருக்கோம்ல. நான் தான் பாவி, நான் தான் பாவி. அதெல்லாம் நம்ம கையில ஒண்ணு இல்லையா? அழுவது சாமி பாத்துக்கலாம். என்னங்க ஆச்சு? நாளைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், வரியா? சரி, கண்டிப்பா போறோம், நீ படுத்துக்கோ. சரி படுங்க. ஸ்வேதா, நல்லா யோசிச்சு தாண்டி இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த நேரத்தில் உன் மனசை சிதறவிடக்கூடாது. நம்ம தலையில் எழுதாதது சமயத்தில் சூழ்நிலையில் நடக்கும்போது நாம தாண்டி அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். இல்லைங்க, எல்லாரும் எவ்வளோ ஆசையோடு இருந்தோம்ல, ஆனால் கடவுள் நமக்கு அந்த கொடுப்பனையே கொடுக்கலையே. நாம என்னங்க பாவம் பண்ணோம்? நமக்கான அந்த வாழ்க்கையை வாழ கூட அந்த சாமி நமக்கு வழி காட்டலையே. இந்த மண்ணில் நம்ம குழந்தை நல்லபடியா பிறந்திருந்தா ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ இந்த சொசைட்டில ஒரு நல்ல குவாலிஃபிகேஷனோட வாழ்ந்திருக்கோம் இல்லைங்க. ஆனா எல்லாம் இப்படி ஆயிடுச்சேங்க. அழாதடி, மனசு வலிக்குதுடி. நம்ம பெத்தாதான் புள்ளையா, அந்த புள்ளைக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்குதுடி. கடைசி வரைக்கும் அந்த புள்ளைக்கு நம்ம தான் வாழ்க்கைன்னு வாழ்க்கையை கடந்து போய் தான் ஆகணும், புரியுதா? இங்கே இதுவும் கடந்து போகணும்னு வாழ்கிறதுண்டி வாழ்க்கை. சார் வாங்க போகலாம். சார் இது வர, ஸ்வேதா வா போகலாம். வாமா.
சார். சொல்லுப்பா. சார் அவங்க வந்திருக்காங்க சார். வாங்க மேடம், வாங்க சார், உட்கார கிடக்கும் சார். முத்தே சார் இங்க வாங்க. இதோ வந்துட்டேன் சார். அவங்க ஃபைல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். ம், அதை காமிங்க. சார் இது எல்லாமே ஃபார்மாலிட்டி லெட்டர். ம், இது ஃபார்மாலிட்டி லெட்டர்லாம் இருக்கு, இதில் நீங்கள் ரெண்டு பேரும் சைன் போடுங்க. சைன் போடுப்பா. இந்தாப்பா இது பத்திரமா வைப்பா. சரிங்க சார். சரி எடுத்துட்டு போ. ஓகே சார். குழந்தைய தத்தெடுக்கணும்னு நினைச்சா உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். உங்ககிட்ட ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட்டுங்க. சொல்லுங்க சார். அந்த பாப்பாவை இங்க ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்க அம்மா இங்கே ஒப்படைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க சார். எக்காரணம் கொண்டும் அவங்க அம்மா இறந்த விஷயம் அந்த பாப்பாவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சொல்லிடாதீங்க. எங்க எல்லாரு கூடயும் செல்லமா வளர்ந்த பிள்ளைங்க. ஏதோ அந்த பிள்ளையோட கால சூழ்நிலை இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இனிமே அந்த குழந்தைக்கு எல்லாமே நீங்க தான். நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே அந்த குழந்தைக்கு எல்லாமே நீங்க தான். அங்க பாருங்க அந்த பாப்பா தான். பாப்பா இங்க வாமா. மா இங்க வாங்க. சார் கூப்பிடுறாங்க. ஏ பசங்களா இங்க வாங்க. ஆண்டி நீங்க யாரு? பரவாயில்லையே, ரேவதி குட்டி அழகா பேசுறீங்க. நாங்க உன்ன உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போக போறோம். ஏய் ஜாலி, உனக்கு கார்ல போக பிடிக்குமா? ஆ பிடிக்குமே. சாக்லேட், ஆ பிஸ்கட்ஸ், உனக்கு பொம்மை பிடிக்குமா? இங்க கூட வந்திரியா? அப்பா கிட்ட கூட்டிட்டு போறதுனா வரேன். ஓ மேடம் அப்படி சொல்றீங்களா? அங்கிள், எங்க அம்மா எங்க? அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்களா? நம்ம எல்லாம் ஒண்ணா விளையாடலாமா? ஜாலியா இருக்கலாம். ஓகேவா? போலாம். போலாம் அம்மா, வாங்க போலாம். சார் போயிட்டு வரோம் சார். பத்திரமா பாத்துக்கோங்க. நாங்க பாத்துக்கிறோம் சார்.